ஹை ஹை எவ்ரிவன். ஸோ இப்போ நம்ம லாஸ்ட் வீக்கே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். நம்ம வந்து இந்த 199 பிளான் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ நிறைய பேர் வந்து அதில் ஜாயின் பண்ணிட்டாங்க வந்துட்டு. ஸோ ஹெட்ஜிங் ஸ்ட்ராட்டஜி அதை யூஸ் பண்ணி வந்துட்டு நம்ம கால்ஸ் கொடுக்குறோம் வந்துட்டு அதில். ஸோ இதில் வந்து மினிமம் கேரண்டி, நம்மளோட மோட்டோ வந்து ஒரு இயர்லி அட்லீஸ்ட் வந்து 30%, அதுவும் கன்சிஸ்டண்ட்டாக ஏர்ன் பண்ணணும். ஏன்னா வந்து இப்போ ஒரு நாள் ஒரு மாதம் ப்ராஃபிட், ஒரு மாதம் லாஸு, அந்த மாதிரி எதுவும் இல்லாமல், இல்லை அட்லீஸ்ட் வந்து அந்த இயர் முடியும் போது வந்துட்டு 30% நம்ம வந்து ப்ராஃபிட்டில் இருக்கணும். அதுதான் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி இதோட இது. இன்னொன்று வந்து உங்களுக்கு இதில் டென்ஷன் இருக்காது, எந்த ஒரு இதுவும் இல்லை. நீங்கள் வேலைக்கு போகிறவங்களும் டைரெக்டாக வேலைக்கு போயிட்டே வந்துட்டு இந்த இதை வந்து நீங்கள் வாங்கி போட்டு நீங்கள் பாட்டுக்க விட்டுலாம். அப்பப்போ சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் லைட்டாக நம்ம பண்ணிக்கிட்டாலே போதும். ஸோ மினிமம் 1 to 2 lakhs இருந்தது அப்படின்னா வந்து பிரச்சனை இல்லை, இந்த ஸ்ட்ராட்டஜியில் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக பண்ணலாம் வந்துட்டு. நம்ம 2 lakhs இல்லை அப்படின்றவங்க வந்து இதில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்றத கற்றுக்கிட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் நீங்கள் அந்த அமௌண்ட் எதுவும் தேத்திட்டீங்க அப்படின்னா வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை அப்ளை பண்ணிக்கலாம் வந்துட்டு. ஸோ ஏன்னா இப்போ மார்க்கெட்டில் வந்து இந்த ஹனிமூன் பீரியட்லாம் முடிஞ்சிருச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி எங்கே வாங்கினாலும் எந்த ஸ்டாக்ஸ் வாங்கினாலும் மேலே போய்கிட்டு இருக்கோம். இப்போ உங்களுக்கே தெரியும் மார்க்கெட் வந்து பயங்கரமான ஒரு வாலடைலுக்குள்ளே மாட்டிருச்சு. ஸோ நம்ம மெத்தடில் வந்து பிரச்சனை இல்லை, மார்க்கெட் ஏறினாலும் சரி இறங்கினாலும் சரி இல்லை கன்சாலிடேட் ஆனாலும் சரி நம்ம எதை பற்றியும் கவலைப்பட வேணாம். ஓவரால் நம்மளோட ப்ராஃபிட் எவ்வளோன்னு தெரியும், எந்த இடத்துல வந்து வெளில வரணும், லாஸ்லாம் ஒன்றும் பெருசாக இருக்காது, நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கிளியராக வந்து வந்துடலாம் வந்துட்டு. ஸோ அந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணி ஃபைன் பண்ண மெத்தட் தான் வந்துட்டு இது. இது நான் வந்து ரெகுலராக இது தான் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வந்துட்டு. ஸோ கற்றுக்கங்க, மேபி ஒரு 1 month மட்டும் கூட ஜாயின் பண்ணிவிட்டு எப்படி யூஸ் பண்ணுறோன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்களாகவே கூட வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து ஃபர்தராக நீங்களே யூஸ் பண்ணிக்கலாம் வந்துட்டு. ஓகே, இப்போ நிஃப்டியோட அனாலிசிஸ் போயிடலாம் நம்ம. ஸோ நிஃப்டி ஓரளவு நம்ம இங்கே ஒரு 1 month முன்னாடி சொல்லிட்டோம், அதோட ஹை இந்த ரீசன்ட் டைம்ஸ்க்கு முடிஞ்சிருச்சு. அண்ட் தென் நேற்று என்ன சொல்லியிருந்தோம்னா எவ்ரி ரைஸில் வந்து ஃபால் இருக்குது மார்க்கெட்டில் வந்து அப்படிங்கிறத வந்து நேற்றே வந்து சொல்லிட்டோம். ஸோ இப்போ கிளியராக பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ரைஸ் செல், ஒரு ரைஸ் ஒரு செல். ஸோ இன்றைக்கி காலையில் ஓரளவு கேப் அப் ஆகி இந்த லெவல், இந்த 870 ஜோன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ட்ரை பண்ணிச்சு மார்க்கெட்டு, பட் முடியலை. ஃபைனலாக வந்து இந்த ஒரே ஒரு இடம் மட்டும்தான் ஸ்பைக். இங்கே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க நிறைய பேர், ஓகே ரிவர்சல் வந்துருச்சு அப்படின்னு. பட் ஆனாலும் கொஞ்சம் மார்க்கெட் வாலடைலாக தான் இருக்குது, வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி தான் வந்து நான் அட்வைஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இதுவுமே பாருங்கள், இந்த சேனல் இதில் கரெக்டாக வந்து டச் பண்ணிவிட்டு ரிவர்சல் ஆகிடுச்சு. திருப்பி மறுபடியும் எப்போ வந்து இந்த 870 ஜோனை வந்து பிரேக் அவுட் பண்ணிச்சோ அதுக்கப்புறம் வந்து அதுக்கு மேலே போகவே முடியலை. அகெயின் 820 ஒரு மைனர் சப்போர்ட். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த நம்மளோட இந்த 750 எல்லாமே உடச்சி இந்த 730 அப்படிங்கிறதான் வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் லெவல் இதுக்கு முன்னாடி வந்துட்டு மார்க்கெட்டுக்கு. ஸோ அதை பிரேக் அவுட் பண்ணி க்ளோஸ் ஆகிருக்குது, அதுதான் வந்து கிளியராக வந்து மார்க்கெட் வந்து இண்டிகேட் பண்ணிருச்சு. ஓரளவு செல்லிங் ஜோனுக்குள்ளே போயிடுச்சு மார்க்கெட் அப்படிங்கிறத வந்துட்டு. இனிமே வந்து கன்ஃபார்மாக அந்த பேனிக் பட்டன் வந்து ப்ரெஸ் ஆகிடுச்சு, நான் வந்து இங்கேயே சொல்லிட்டேன். ஏன்னா இந்த ஃபால்க்கு அப்புறமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ ஸ்டீப்பான ஃபால்க்கு அப்புறம் கொஞ்சம் வந்து பேனிக் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. ஃப்ரெஷ்ஷாக இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட வந்துட்டு கொஞ்சம் ஓகே மார்க்கெட்டை இறங்கிக்கிட்டோம், அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகட்டும். இந்த இந்த பீரியட்லலாம் என்ன நடந்தது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ரைஸ் நடந்தாலே செல்லிங், இந்த செல்லிங்கே வந்து யூஸ் பண்ணி ஓகே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு திருப்பி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மறுபடியும் செல்லி. இங்கே மட்டும் இல்லை, இங்கே கொஞ்ச நாளாகவே நடந்துகிட்டு இருந்தது இது. ஸோ அந்த இது வந்து ஓரளவு முடிஞ்சு இப்போ கொஞ்சம் மார்க்கெட்டில் வந்து ஒரு பேனிக் வந்துருச்சு, ஓகே இதுக்கு மேலே ஏறாதோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்து மார்க்கெட்டில் வந்துருச்சு. ஸோ ஓரளவு செல்லிங் வந்து நல்லாவே அக்ரெசிவாகவே வந்துச்சு, அதுவும் இன்றைக்கி எண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து ஒரு ஃபால் ஸ்டீப்பாக உழுந்து தான் வந்து மார்க்கெட்டே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நம்ம 730 அது கீழே வந்துட்டு க்ளோஸ் ஆகிட்டோம், அதுவே வந்து கிளியர் இண்டிகேஷன். இதுக்கப்புறம் 640 அண்ட் தென் லாஸ்ட் டைம் நம்ம ரிட்டர்ன் போகும்போது இந்த அரௌண்ட் இந்த 500 ஜோன், இந்த ஜோனில் தான் போயிட்டு ரிட்டர்ன் போட்டுச்சு மார்க்கெட்டு அரௌண்ட் இங்கே பார்த்திங்கன்னா 480. ஸோ இது 500ங்கிறது ஒரு லெவல், இது இங்கே க்ரியேட் ஆன லெவல் இது. ஸோ கிட்டத்தட்ட அதே தான், ஒரே லெவல் தான் இதுவும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம போன தடவையே எக்ஸ்பெக்ட் பண்ண லெவல் 500 போகும்போதே இந்த 340 அப்படிங்கிற ஜோன், இங்கே ஒரு கேப் ஃபார்ம் பண்ணிட்டு தான் இது போயிருந்தது. ஸோ இப்போது திருப்பி மறுபடியும் மேபி இந்த ஃபாலில் மார்க்கெட் போகுதா அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஸ்டீப்பாக இல்லை, மேபி சின்ன சின்ன ரைஸ் நடந்து நடந்து மறுபடியும் கீழே போகலாம். பட் இந்த ஃபால் பார்க்கும்போது இன்னமும் வந்து கிளியர் பர்ஃபெக்ட் செல்லிங் ப்ரெஷரில் தான் வந்து
மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நம்ம லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி தான், இங்கேருந்து கேப் அப் ஆகி இமீடியட்டாக இப்போ மார்க்கெட்னால் ஏற முடியாது. எவ்ரி ரைஸ் திருப்பி மறுபடியும் ஒரு செல்லிங்கில் தான் போய் முடியும். மறுபடியும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கன்சால்டேஷன் நடந்து ரிவர்சல் போட்டால் தான், பட் அதுவே முடியலை பாருங்கள். இந்த ஃபால்க்கே வந்துட்டு இவ்வளோ தான் ரைஸ் கொடுக்க முடிஞ்சது மார்க்கெட்னால். அகைன் இந்த எங்கே சப்போர்ட் எடுத்துச்சோ அந்த சப்போர்ட் லெவலும் இப்போ ப்ரோக்கன் ஆயிடுச்சு. ஸோ மார்க்கெட்டில் ஒரு பேனிக் பட்டன் கிளியராகவே வந்து ப்ரெஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஃபாலோட அளவு பாருங்கள், கிட்டத்தட்ட நம்ம இவ்வளோ லென்த் விழுந்ததுக்கு இவ்வளோ தான் வந்து ரெக்கவர் ஆக முடிஞ்சது, கிட்டத்தட்ட நாட் ஈவன் 50%. அண்ட் தென் இப்போ கீழே போய் இதோட ப்ரீவியஸ் நம்ம லோ அதையும் உடச்சி அது கீழே வந்துட்டோம். ஸோ இது கிளியராக காட்டிடுச்சு நமக்கு வந்துட்டு மார்க்கெட் வந்து பர்ஃபெக்டாக செல்லிங் ஜோனில் தான் இருக்கும் அப்படின்றத வந்துட்டு ஓரளவு அக்ரஸிவ் செல்லிங்குமே இருக்குது இப்போ அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கெல்லாம் வந்து அந்த இது தெரியலை, நிறுத்த பார்த்தாங்க. நேற்றுமே பார்த்தீங்கன்னா ஓரளவு அந்த செல்லிங் அண்ட் பையிங் ஓரளவு ஈக்குவலாக இருந்தது. இருந்தால் கூட அந்த ஹையில் ஏறும்போதெல்லாம் ஒரு செல்லிங் ஃபார்ம் ஆகிட்டே இருந்தது. பட் ஆனால் இங்கே வந்து கிளியராக தெரிஞ்சிருச்சு, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கிளியர் செல்லிங்கோட கையில் போய் மார்க்கெட் ஃபுல்லாக இப்போ இருக்குது அப்படின்றத வந்துட்டு. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அக்ரெசிவாக ஏறுறது கொஞ்சம் கஷ்டம்தான். கன்சால்டேட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக ஏற முடியுமே ஒழிய இனிமேல் வந்து பெரிய ஜம்ப்னா அன்லஸ் அன்டில் கவர்மெண்ட்லேருந்து ஏதாவது ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் ஏதாவது கொடுத்தா தான் உண்டு. அதர் தேன் தட் அவ்வளோ பெரிய ப்ரைஸ்க்கு வந்து வியூ இப்பொழுதுக்கு தெரியல. சாரி. ஸோ இந்த 7:30 இதையும் நம்ம ஃபைனலாக பிரேக் அவுட் பண்ணிட்டோம். மார்க்கெட்டில் இன்றைக்கி வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டே ரெண்டு ஸ்டாக்ஸு எனக்கு இன்ஃபி அண்ட் தென் ஐடிசின்னு நினைக்கிறேன். இன்ஃபி ஐடிசி மட்டும்தான் வந்து ஒரு 1% மேலே, இன்ஃபி கூட 0.2% தான். ஸோ கன்சிடராக எடுத்துக்கிட்டிங்கன்னா 49 ஸ்டாக்ஸ் வந்து மைனஸில் தான் இருக்குது. மேஜர் ஸ்டாக்ஸ் வந்து இன்றைக்கி நெகட்டிவ் தான் வந்துட்டு. ஸோ ரிலையன்ஸ் காலையிலேருந்தே இதுதான் வந்து மார்க்கெட்டை ட்ராக் டவுனே பண்ணுச்சு. ஆக்சுவலாக இது அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் கிளியர் செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது ரிலையன்ஸு. பேங்கிங் தான் ஓரளவு சப்போர்ட் பண்ணுச்சு, பட் அதுலேயும் பார்த்திங்கன்னா ஐசிஐசிஐ அண்ட் தென் ஸ்டேட் பேங்க்லாம் இன்றைக்கி வந்து பயங்கரமான டவுனு. டிஎல்எஃப், டாடா மோட்டர்ஸு, எந்த ஒரு ஸ்டாக்குமே பாருங்கள் எல்லாமே வந்து ப்ராடர் மார்க்கெட்டில். அது சில நாள் வந்து நமக்கு கிளியர் வியூ தெரியும் மார்க்கெட் வந்து அக்ரெசிவாக உள்ள போகுதுன்னு. இது ஏற்கனவே ஒரு 2-3 நாள் விழுந்து ஓரளவு கன்சால்டேட் ஆகிற மாதிரி காலையில் கொஞ்சம் ட்ரேட் ஆகிட்டு செகண்ட் ஹாஃபில் வந்து ஃபால் வந்து ஸ்டீப்பாக இருந்து, இது வந்து கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டட் ஃபாலு. மார்க்கெட் நெகட்டிவில் இருக்குன்னு தெரியும், பட் வந்து இந்த ஃபால் வந்து கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டட் அண்ட் தென் டூ ஸ்டீப். ஸோ இனிமேல் ஸ்டாக் பேஸ் கொஞ்சம் செலக்ட் பண்ணுறதும் கொஞ்சம் கஷ்டமாயிடும், பட் ஓரளவு கரெக்ஷன் வந்தது அப்படின்னா நல்லது தான் வந்துட்டு. நல்ல ஸ்டாக்ஸ் எதுவும் ஓரளவு சீப் வேல்யூவில் கிடச்சதுன்னா வாங்கலாம். கிளியர் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் தான் இருக்குது இப்போது. ஸோ லாஸ்ட் இயரும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதே பீரியட் தான், அந்த கொரோனா வந்து ஸ்டார்ட் ஆன டைம் இங்கேருந்து தான் வந்து நமக்கு மார்க்கெட் விழ ஆரம்பிச்சது. பட் இப்போ வந்து என்னை இப்போ அந்த ஃபால் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. மார்க்கெட்டில் வந்து இன்னும் அவ்வளோ வந்து அக்ரெசிவான ஒரு நிலைமை வரலை. பட் மேபி இது கண்டினியூ ஆச்சு அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த 14,300 இந்த ஜோன் இருக்குது பார்த்தீங்களா, 340 லெவல், இதை ஒரு தடவை போய் டச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கடுத்து மேஜர் லெவல் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த 280 ஜோன். ஸோ அட்லீஸ்ட் வந்து அந்த லெவல் டச் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் வந்து ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் போட்டுட்டு தான் வந்து உங்களுக்கு இதுவாகும். ஈவன் அது எங்கே வேணாலும் திரும்பலாம். ஏன்னா போன தடவையுமே நம்ம இங்கே வந்தப்போ அட்லீஸ்ட் இவ்வளோ தூரம் வந்துருச்சு, இன்னும் ஒரு 200 தான் இந்த கேப்பை ஃபில் பண்ணியிருந்து பார்த்தோம். பட் அங்கேருந்து திருப்பி மறுபடியும் ஹை போய் ரிவர்சல் வந்துகிட்ருக்கு இப்போ மார்க்கெட். பார்ப்போம், மேபி இது கண்டினியூ ஆகி திருப்பி மறுபடியும் இந்த 340 ஜோன் இதை டச் பண்ணுதா அப்படின்றத பார்ப்போம். பட் நம்ம எப்போவுமே சொல்கிறது தான், நீங்கள் வந்து மார்க்கெட் எங்கேருந்து வேணாலும் என்ன வேணாலும் நடக்கும். ஸோ வந்து இது இதுலேருந்து அப்படியே போய் சில பேர் இந்த ரெண்டு ஃபால் இந்த இது முடிஞ்சோடனே ஸ்ட்ரைட்டாக அடுத்து 7,500 தான் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ எப்போவுமே ரொம்ப ப்ராட்ராக யோசிக்க வேணாம். இப்போ வந்து செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது, இங்கேருந்து மார்க்கெட் விழலாம் அவ்வளோதான் வந்துட்டு ஒரு பாயிண்ட்டு. பட் எங்கே போய் நிற்கும் திரும்பும் அதை வந்து நம்ம ப்ரீ ஜட்ஜ் பண்ண வேணாம். அப்படி பண்ணி தான் வந்து நிறைய பேர் மாட்டிக்கிடுவாங்க மார்க்கெட்டில் வந்துட்டு. இங்கேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அதுக்கப்புறம் மார்க்கெட் எவ்வளோ தூரம் ஏறினாலும் கீழே போகும் கீழே போகும் கீழே போகணும்னு உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க வந்துட்டு. ஸோ அதை அவாய்ட் பண்ணிடுங்க மார்க்கெட்டில். அப்படி பண்ணாலே நம்ம ஓரளவு கிளியராக வந்து ஜெயிச்சிடலாம் மார்க்கெட்டில். ஸோ இதுக்கப்புறம்
இந்த 730 அண்ட் தென் அட்லீஸ்ட் இந்த 760 ஜோன், இதுக்கு மேலே கொஞ்சம் நின்று இதுக்கு மேலே ட்ரேட் ஆனால் தான் கொஞ்சம் பாசிட்டிவ். உங்களுக்கு கிளியர் பாசிட்டிவ் ஜோனுக்குள்ளே போகணும்னா இந்த 820 உடச்சி வெளியேறணும். அது வரைக்கும் இது வந்து கொஞ்சம் கன்சால்டேஷன் ஜோனில் தான் இருக்கும் ஈவன் 720 இதுலேருந்து. ஸோ இது இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா மினிமம் 640 அப்படிங்கிறது ஈஸி அச்சீவபிள் டார்கெட் தான். ஏன்னா வந்து இந்த ஃபால் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ லிட்டில் பிட் கேப் அப் அண்ட் தென் செல்லிங் நடந்தாலே சடனாக வந்து இந்த 640 வந்து உங்களுக்கு டச் ஆயிரும். இது பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு இந்த 500 தான் இன்டர்மீடியட்டாக லெவல்ஸ் முன்னாடி இருந்தது. நிறையா எடுத்து விட்டேன் கொச்ச கொச்சன்ற. ஸோ இங்கேயே பார்ப்போம். ஸோ 560 இன்னொரு சப்போர்ட் இருக்கு வந்துட்டு மைனராக வந்துட்டு, அதாவது 640 உடச்சதுன்னா அடுத்து 560 அதுக்கப்புறம் தான் வந்து 500 லெவல். ஸோ இந்த 560 லெவலை போட்டு வச்சிடலாம். ஸோ இதுதான் நிஃப்டியோட ஒரு குவிக் ஓவர்வியூ. தேங்க்யூ.